கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய உலக மீட்பரின் மீட்பை பெற வந்திருக்கின்ற இடைவிடா சகாய அன்னையின் நவநாள் பக்தி முயற்சி தொடங்கப்பட்டு 60 ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் இந்த நவநாள் விழாவிலே பங்கு பெற வந்திருக்கின்ற அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த நாளிலே திருப்பயணமாக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்தின் கிராப்பட்டி மறைவட்ட பங்கு மக்களாகிய உங்கள் அனைவருக்காகவும் பங்களை பணியாற்றுகின்ற பங்கு தந்தையர்கள், இருபால் துறவியர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய விழாவிலே நாம் அனைவரும் பங்கெடுக்க திருப்பயணமாக வந்திருக்கின்றோம். உலக மீட்பரை நாம் வாழ்த்தவும் போற்றவும் நம்முடைய நன்றிகளை செலுத்தவும், அதே நேரத்திலே இடைவிடா சகாய அன்னையை வாழ்த்தவும் போற்றவும், அந்த அன்னையைப் போல நாம் அனைவரும் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் இறைவனுடைய விருப்பம் என்ன அதை நிறைவேற்றி வாழவும், வரவேண்டி ஆன்மீக பல வேண்டி மன்றாடவும் இந்த நாளை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்றோம். அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, அன்னை மரியாளை பல பெயர்களிலே நாம் அழைக்கின்றோம். அருள் பெற அழைக்கும் லூர்து அன்னை என்றும், வாழ்வை அர்ப்பணிக்க தூண்டும் காணிக்கை அன்னை என்றும், வாழ்வின் சவால்களை சந்திக்க அழைக்கும் வியாகுல அன்னை என்றும், போராட்டத்தில் வேரோட்டங்கான அழைக்கும் ஜபமாலை அன்னை என்றும், தூயதோர் வாழ்வுக்கு அழைக்கும் அமலோற்பவ அன்னை என்றும், மனந்திரும்ப அழைக்கும் பாத்திமா அன்னை என்றும், உடல் உள்ள மனநலம் பெற அழைக்கும் ஆரோக்கிய அன்னை என்றும், இறைவனுடைய வரங்களையும் அருள் கொடைகளையும் இலவசமாக சகாயமாக இடைவிடாமல் பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கும் இடைவிடா சகாய அன்னையாகவும் அன்னைமரியாள் இவ்வாறு பல பெயர்களிலே அழைக்கப்படுகின்றார்கள். அன்னைமரியாளுக்குள்ள ஒவ்வொரு பெயரும் நமக்கு நான் மேற் சொன்னபடி அத்தனை வரங்களையும் கொடைகளையும் இறைவனமிருந்து நமக்கு பெற்றுக் கொடுத்து கொண்டு வருகின்றது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய அன்னையுடைய திருத்தலத்திலே நான் பங்கு தந்தையாக பணியாற்றிய பொழுது ஒரு சகோதரி பாத என்னுடைய குழந்தைக்கு இங்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தாள். அவருக்கு சகாய மேரி என்று பெயரிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது நான் கேட்டேன், ஏம்மா சகாய மேரின்னு பேர் வைக்கணும்னு சொல்லி கேட்குறீங்களே என்று. அப்பொழுது நன்றி ஆனந்த கண்ணீரோடு அந்த தாயானவள் சொன்னாள், ஃபாதர், நான் பிரசவ வேதனையினால் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற சென்றேன். அந்த மருத்துவரோ ஆப்ரேஷன் செய்தால்தான் குழந்தையும் தாயையும் காப்பாற்ற முடியும், அதற்கு பணம் நிறையா செலவாகுமா என்று கூறுகின்றார். எங்களால் இவ்வளவு பணம் கட்ட முடியாதே என்று நாங்கள் கவலையோடு வீட்டிற்கு திரும்பி வந்தோம். என்னுடைய கணவர் ஆப்ரேஷனுக்கு தேவையான மருத்துவர் சொன்ன பணத்தை யாரிடமாவது சென்று கடன் வாங்கி வரலாமே என்று கடன் வாங்க சென்று விட்டார். ஆனால் நானும் என்னுடைய அம்மாவும்
வாரந்தோறும் இடைவிடா சகாய அணையினுடைய நவநாள் பக்தி முயற்சியில் வந்து பங்கெடுப்போம். அந்த தாய் இடத்திலே நான் மனவுருகி கண்ணீர் வைத்து வேண்டினேன், அம்மா சகாயமே எனக்கு சுகப்பிரசவம் ஆக வேண்டும், ஆபரேஷன் செய்தால்தான் குழந்தையை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று மருத்துவர் சொல்லிவிட்டாரே, அம்மா உம்முடைய கரத்திலே நீங்கள் ஏந்திருக்கின்றீர்களே, தெய்வீக மருத்துவர் இயேசு ஆண்டவர் அவர் இருக்கின்ற பொழுது எனக்கு ஏன் இந்த உலக மருத்துவருடைய அறுவை சிகிச்சை தேவை, நம்பிக்கையோடு நானும் என் தாயும் சகாயனுடைய திருத்தலம் நாடி வந்து மன்றாடி வீட்டிற்கு சென்றோம். வீட்டிற்கு சென்ற ஒரு சில மணி நேரத்திலேயே எனக்கு சுகப்பிரசவம் ஆனது வீட்டிலேயே. அதற்காக அன்னைக்கு நான் என்னாலும் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். என்னுடைய குழந்தைக்கு சகாய மேரி என்று பெயரிட்டு நான் அந்த அன்னையை வாழ்த்துவதற்கும் அன்றாட நினைப்பதற்கும் எனக்கு ஒரு உத்தரவாதம்தான், என் குழந்தைக்கு சகாய மேரி என்று பெயரிட வேண்டும் என்று இடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சகாய அன்னையினுடைய நவநாள் பக்தி முயற்சி தொடங்கப்பட்டு 60 ஆண்டுகள் நிறைவரும் இந்த வேளையிலே பங்கு தந்தை அவர்கள் துவக்க உரையிலே சொன்னது போல உலக மீட்பர் பசிலிக்கா என்றால் அதற்கு காரணம் இடைவிடா சகாய அன்னையினுடைய பரிந்துரை ஜபம். அண்டி வந்த அனைவரையும் மதங்கடந்து இனங்கடந்து மொழி கடந்து யாராரெல்லாம் இந்த சகாய தாயை கரம் விரித்து மண்டியிட்டு கண்ணீரோடு மன்றாடுகின்றார்களோ, அன்று ஆண்டவருக்கு ஆம் என்று சொன்னார்கள். எனவேதான் அவர்கள் நம்முடைய மீட்பிற்கு தலைவாசல் என்று பெருமை போற்ற மரியாள் பெருமைப்படுத்தப்படுகின்றார். தலைவாசல் என்று அதுபோல தன்னை நோக்கி மன்றாடுகின்ற அத்தனை பேருடைய வேண்டுதலையும் மரியாள் ஆம் ஆகட்டும். அந்த சகாயமாதா படத்தை எங்கு சுத்தியும் பாருங்க, எங்க நின்று பார்த்தாலும் அம்மா நம்மளை தான் பார்த்துக்கிட்டே இருப்பார். என்னையே பார்க்கறாங்க, ஆமாங்க என்னையும் தாங்க பார்க்கறாங்க, ஆடா உங்களையும் தாங்க பார்க்கறாங்க என்று எந்த திசையில் இருந்து பார்த்தாலும் சகாயமாதா நம்மை தன்னுடைய கருணை மிகுந்த பார்வையால் அவர்கள் கண்ணோக்கி கொண்டிருக்கின்றார்கள். நாம் சமர்ப்பிக்கின்ற விண்ணப்பங்கள் நன்றியதல் அத்தனையுமே வந்து இந்த விண்ணப்ப பெட்டியிலே கிடந்தாலும் அல்லது அது அழி எடுக்கப்பட்டாலும் அந்த விண்ணப்பங்களை தன் இதயத்திலே சகாயத்தாய் பதிய வைத்திருக்கின்றார்கள். அதை ஆண்டவிடத்திலே நமக்காக அள்ளும் பகலும் பரிந்து பேசி விடாமல் மன்றாடி பெற்றுக் கொடுக்கிற அன்னையாக இருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளுடைய இடைவிடா சகாய தாயினுடைய வாழ்க்கையிலே ஆம் என்று அவர் சொன்னது இயேசுனுடைய வாழ்க்கையிலே உலக மீட்பருடைய வாழ்க்கையிலே அப்படியே கடைபிடிக்கப்பட்டது. இந்த ஆம் என்ற வார்த்தை ஆற்றல் மிக்கது, வல்லமை மிக்கது, அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தக்கூடியது. அன்று ஆதியிலே வானகத்தந்தை உண்டாகுக ஆம் என்றார். வெறுமையாக இருந்த உலகமானது இன்றைக்கு நாம் பார்க்கின்ற அமைப்புகளை கொண்டிருக்கின்றது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இறைவா இதோ நான் வருகின்றேன், உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு ஒரு உடலை கொடுத்தீர், இந்த உடலை வைத்துக்கொண்டு நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன், இதோ உம்முடைய திருவிழத்தை நிறைவேற்ற நான் வந்துவிட்டேன் என்று தன்னுடைய தயாரிப்பு நிலையை தயாரான நிலையை மன விருப்பத்தோடு எடுத்து சொல்கின்றார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் தெரியும். அதே போலத்தான் அவருடைய தாயும் இன்றைய நற்செய்தியில வாசியை கேட்டது போல, இதோ ஆண்டவருடைய அடிமை முதல் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், இந்நாள் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றுமை என்று மரியாள் தூய ஆவியினால் அக்களை பெற்று நன்றி பெருக்கோடு பாடினார்கள். எனவே நாம் வந்த சகாய தாயை
தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம் என்று சின்ன சிறியவர் முதல் பெரியோர் வரையிலும் நம்மளை அறியாமலேயே சகாய அன்னையை தினமும் வாழ்த்து கொண்டிருக்கின்றோம். உலக மீட்பர் இயேசு கிறிஸ்துவை மட்டும் நாம் வாழ்த்தாமல் இருக்கிறோமா? அன்னையை வாழ்த்துகின்ற பொழுது அவருடைய மகன் மீட்பர் இயேசுவை வந்து வாழ்த்தாமல் இருப்போமா? இயேசு மீட்பர் வந்திருக்கின்றார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். வர்றோமா பாடலையா? இயேசு ராஜான்னு சொல்லுவான், ராஜானாலும் மீட்பரனாலும் ஒன்றுதான். எனவே அன்னையை புகழ்கிற நாம் அவருடைய மகன் இயேசுவையும் போற்றுகிறோம், புகழ்கிறோம். இரண்டு பேருமே இறைவனுடைய விருப்பத்திற்கு ஆம் என்று தங்களை முழுமையாக கையளித்தார்கள். இயேசு ஆண்டவர் ஆம் என்று சொன்னார் தந்தையினுடைய விருப்பத்திற்கு. உன் உடலை நீ கல்வாரி பலியிலே கையளிக்க வேண்டும் என்று ஆம் என்று சொன்னார். அன்னை மரியாள் மகனுக்கு முன்னாலேயே ஆம், தன் கண்ணிமை குண்டாமலேயே ஒரு மகனை பெற்றெடுப்பா என்று இன்றைய முதல் வாசகத்திலே வாசியை கேட்டோம். யாரை முன்குறித்தாரோ, எப்பொழுது முன்குறிக்கப்பட்டார்? அன்று முதல் பெற்றோர்கள் ஆண்டவுடைய கட்டளையை மீறி விளக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்டபொழுது அந்த முதல் பெற்றோர்கள் அந்த சிங்கார தோட்டத்திலிருந்து, வாழ்வழிக்கும் தோட்டத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அந்த நேரத்திலும் இறைவன் தன்னுடைய பேர் இரக்கத்தை அவர்கள் மீது பொழிந்து, நான் உங்களை எவ்வாறு அழகையான ஒரு பெண்ணை ஏமாற்றி இந்த உலகத்திலே பாவத்தை உண்டுபடினானோ ஏற்படுத்தினானோ அதுபோல ஒரு பெண்ணை முன்குறிக்கின்றார். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமை உண்டாக்குவோம். அவளோ உன் தலையை நசுக்குவா, நீ அவளுடைய குதிங்காலை தீண்ட முயல்வா என்று தொடக்க நூல் புத்தகம் 3:16-17 இறைவசனங்களை வாசித்து பார்த்தோம் என்றால் தெரிகின்றது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முன்குறிக்கப்பட்டால் அன்னை மரியாள் இன்று வாசிக்கப்பட நற்செய்தியிலே அவரை அழைக்கின்றார். தம் தூதரை அனுப்பி எவ்வாறு அழைக்கின்றார்? அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று அழைத்த ஆண்டவர் கொடுத்த பணியினை மகிழ்ச்சியோடு நிறைவேற்றுவதற்காக இதோ வருகிறேன் உம்முடைய திருவுள நிறைவேற்ற. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முன்குறிக்கப்பட்ட பெண் மரியாள் அழைப்பை பெற்றாள். அழைப்பை பெற்றவள் அவருடைய வாழ்க்கை முழுவதும் இறைவனுக்கு ஏற்புடையவராகவே வாழ்ந்தார். கல்வாரி மலையிலே தன் மகன் சிலுவையிலே தொங்கி வேதனை உற்று கொண்டு இருக்கின்ற பொழுது, உயிர் நீத்த பொழுது மரியாள் மனங்கலங்காமல் வீரத்தாயாக நின்றார்கள். எனவேதான் அன்னை மரியாளை இறைவனுக்கு ஏற்புடையவராக அவரை மாற்றுகின்றார். ஏற்புடையவுடான் அன்னை மரியாளை இறைவன் என்ன சித்தனுடைய மாட்சிமையிலே பங்கு கொடுக்கின்றார். எனவேதான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அவர் அரசியாக உயர்த்தப்படுகின்றார். உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணுலகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றார். இவ்வாறாக முன்குறித்துக்கப்பட்ட மரியாளை, அழைத்த மரியாளை, ஏற்புடையோர வாழ்ந்த மரியாளை இறைவன் மாட்சிமையிலே பங்கெடுக்க செய்கின்றார். ஏன்? ஆம் என்று ஆண்டவருக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்ததன் வழியாக. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதனால்தான் நான் நற்செய்தியிலே பார்க்கின்றோம், மக்கள் கூட்டத்திலே இருந்த ஒருவன் உம்முடைய தாய் உம்மை பார்க்க வந்திருக்கிறான் என்று சொன்ன பொழுது, யார் என் தாய், யார் என் சகோதரர், கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றவர்களே எனக்கு தாயுமாவார் சகோதரமாவார் என்று மத்தேயு எழுதிய நற்செய்தி 12:46-50 முடிய உள்ள இறைவசனம் நமக்கு கூறுகிறது.
அதுபோல இன்னொருவன் கூட்டத்திலிருந்து ஒரு பெண்ணால் அவள் குரல் எழுப்பி, எப்பா உமை தாங்கிய வயிறும் நீர் பால் உண்ட கொங்கைகளும் பேறு பெற்றவை என்று மரியாளை பெருமைப்படுத்துகின்றார். இந்த பெருமை எதனால் வந்தது? ஆம் என்று ஆண்டவருக்கு தன்னை முற்றிலும் மரியாள் அர்ப்பணித்த காரணத்தினால். எனவேதான் இத்தகைய ஆம் என்ற இறை வார்த்தையை இறைவன் பயன்படுத்திய அதே வார்த்தையை அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து அதை சுவைத்து வாழ்ந்தார்கள். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அலைந்து திரியும் மனிதனுக்கு ஒரு உலகை படைத்து அதை மன்னகம் என்று இறைவன் அழைத்தார். தன் மகிமையில் வாழும் மானிடத்திற்கு ஒரு உலகை படைத்து அதை விண்ணகம் என்று அழைத்தார். அவ்வாறே தனக்கென ஓர் உலகை படைத்த இறைவன் மரியே என்று அழைத்து மகிழ்ந்தார். அந்த மரிதான் நமக்கு மீட்பின் வாசல் என்றும் மீட்பின் நுழைவாயில் என்றும் போற்றப்படுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நான் பங்கு பெற ஒவ்வொரு திருப்பலியிலும் அந்த திருப்பலி நிறைவேற்றுகின்ற குருவானவர் இது என் உடல், இது என் இரத்தம் என்று சொல்கிறார். ஆனால் இது என் உடல், இது என் இரத்தம் என்று யார் உறுதியோடு சொல்ல முடியும்? அன்னை கன்னிமரியாள்தான். ஏனென்றால் இந்த திருவுடலையும் திரு ரத்தத்தையும் 10 மாதங்கள் தன் உதரத்திலே சுமந்தவள், நமக்கு மீட்பராக கொடுத்தவள் இதே தாய். எனவேதான் ஒவ்வொரு நாளும் நடைபெறும் பாஸ்கா திருப்பலி கொண்டாட்டத்திற்கு நுழைவாயில் மரியாள். ஆம் என்று ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்த அந்த நிமிடமே இயேசு ஆண்டவர் அவருடைய திருவுடல் அவருடைய திருவயிற்றிலே கருவாக உதித்தது. என் தாய் நல்லவர் என்று நாம் சொல்ல நமக்கு உரிமை உண்டு. ஆனால் என் தாய் மட்டும்தான் நல்லவ அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? உரிமை கிடையாது. ஆனால் நாம் எல்லோரும் நல்லவர் என்று, தூயவர் என்று, இரக்கத்தின் அரசு என்று யாரை போற்றுகிறோம்? அன்னை கன்னிமரியாளை. கிராமத்திலே என்ன செய்வார்களா? வீட்டு வாசலே திறந்து வைப்பார்களாம் மாலை நேரங்களிலே. எதற்காக? அன்னிமரியாளும் இயேசுவும் நம் வீட்டுக்கு நுழைவார்கள். அதற்காகவே கிராமங்களிலே வீட்டு வாசலை திறந்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள். மரியனுடைய காட்சிகள் அனைத்தும் எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது? மீட்பின் நுழைவாயில். எல்லா தலங்களும் திருத்தலங்களாக இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருப்பது என்றால் பெரும்பாலும் அன்னிமரியாளுடைய காட்சிகள். அண்மையிலே நாம் அணிவோம் திருச்சி குழந்தை இயேசு மருத்துவமனையிலே மாதா சுரூபத்திலே கண் சுமிட்டியது என்று அநேக மக்கள் சென்று பார்த்தோம். அதுபோல ஏலாக்குறிச்சியிலே திருமணமாகாத ஒரு பெண் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அன்னைமரியாளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் சொரிந்தது என்று அறிந்திருக்கின்றோம். இவை யாவுமே வந்து மீட்பின் தலைவாசல் அன்னைமரியாளுடைய காட்சிகள் என்பதை, இறை பிரசன்னத்தை உணர்த்துகின்ற நினைவு சின்னங்கள் என்பதை இவையெல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சகாய மாதா கோயில் என்றால் திருச்சி மாநகரமே அறியும். உலக மேற்பர் பசிலிக்கா என்றால் கத்தோலிக்க மக்கள் மட்டும்தான் அறிவார்கள். ஆனால் சகாய மாதா கோயில், சகாய மாதா திருத்தலம், பேராலயம் என்றால் கிறிஸ்தரில்லாத எல்லா மதத்து மக்களுக்கும் அறியும், தெரியும். இந்த வீதியிலே பாலக்கரை இடத்திருப்பதிலே வருவதற்கு அடையாளம் என்ன? சகாய மாதா கோயில் வழியாக போங்க. எந்த கோயில் வழியாக போங்க? சகாய மாதா கோயில் வழியாக போங்க. இவ்வாறு மீட்பின் தலைவாசலாக, நம்முடைய தெருக்களுக்கு தலைவாசலாக இந்த வீதியை கூட சகாய மாதா வீதி என்று அரசிடமிருந்து, நகராட்சியிடம், பேரூராட்சியிடமிருந்து அனுமதி பெறுவதற்கு, அழைப்பதற்கு முயற்சிகள் எடுத்தானால் இயலவில்லை. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 25 ஆண்டு
ஜூபிலி கொண்டாடிய தம்பதியர்களுக்கு ஒரு பயிற்சி நடைபெற்றது, கருத்தரங்கு. அந்த கருத்தரங்கை நெறிப்படுத்திய நெறியாளர் எல்லா தம்பதிகளையும் ஜூபிலி நாகர்களையும் பார்த்து கேட்டாராம், இந்த 25 ஆண்டுகளில் நீங்கள் எப்படி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கிறீ, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்களே அப்படின்னு. அப்பொழுது ஒருத்தர் எந்திரி சொன்னாராம், சார், இந்த 25 ஆண்டுகளில் எங்களுக்கு ஒரு சூத்திரத்தை திருச்சபையானது கற்றுக் கொடுத்தது. எப்படி? கணக்காசிரியர் ஒரு சூத்திரத்தை கொடுத்தார்னா அந்த சூத்திரத்தை வைத்துக்கொண்டு பல கணக்குகளெல்லாம் போடுறான். அதுபோல் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, கிறிஸ்துவ உறவு சமூக வாழ்க்கையிலே எழுகின்ற எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் நாங்கள் மகிழ்வோடு வாழ்வதற்கு திருச்சபை எங்களுக்கு ஒரு சூத்திரத்தை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறது. என்ன அந்த சூத்திரம்? அந்த சூத்திரம் தாங்க எங்களுடைய திருமண வார்த்தைப்பாடு. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்தின் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்குமாயிருந்து வாழ்நாள் முழுவதும் உங்களை மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று திருமண நாளில் கொடுத்த வார்த்தைப்பாடுதான் இல்லறத்தோருக்கு ஒரு மாபெரும் சூத்திரம். துறவரத்தோருக்கு அன்னைமரியாள் ஆம் என்று சொன்னதுதான் எங்களுக்கு ஒரு மாபெரும் சூத்திரம். என்னது? இறைவா, இதோ வருகின்றோம், உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற, இறைவன் அருளை நம்பி நான் வருகிறேன் என்று நாங்களாம் எங்களுடைய குறிப்பிட்ட நாளிலே துறவியர் வார்த்தைப்பாடு நாளிலே எங்களை அர்ப்பணம் செய்கின்றோம். எனவே இல்லற அர்ப்பணமும் துறவர அர்ப்பணமும் அன்னைமரியாளுடைய மனநிலை கொண்டு நம் எல்லோரும் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி வாழ்கின்ற பொழுது எவ்வாறு மரியாள் மீட்பின் தலைவாசலாக விளங்கினார்களோ அதுபோல நாம் ஒவ்வொருவரும் மீட்பின் தலைவாசலாக உயர்த்தப்படவில்லை என்றாலும் மீட்பை மற்றவர்களுக்கு திறந்து கொடுக்கின்ற வாசல்களாக படிக்கற்களாக நாம் விளங்கிட வரவேண்டு இடைவிடா சகாய தாயின் மூலமாக உலக மீட்பர் வழியாக இந்த திருப்பலிகளை அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமீன்.